So, அடுத்து நாம் பார்க்கிறது வந்து example 2.22. இது வந்து question வந்து we are given number of students, 8 number of students இருக்கிறாங்க. அந்த 8 students ஐயும் ஒரு நேர்கோட்டில் in a row we are arranging அல்லது வட்ட வடிவில் in a circle we are arranging. அப்போ இதுக்குரிய formula என்ன அப்படினா நேர்கோடு அப்படிங்கிறது நமக்கு just ஏற்கனவே தெரிஞ்ச formula NPN. So, NPN அப்படினா here மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கிறாங்க 8 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் 8P8 அல்லது 8 ஃபேக்டோரியல் 8P8 இஸ் நத்திங் பட் 8 ஃபேக்டோரியல் ஸோ அலாங் எ ஸ்ட்ரெயிட் லைன் வி கேன் அரேஞ்ச் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் 8 ஃபேக்டோரியல் வேஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். அடுத்தது வட்ட வடிவமாக இருக்குது. அப்போ வட்ட வடிவமாக அப்படிங்கிறப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் தென் கிளாக் வைஸ் டைரக்ஷன் இல்லையா. இது வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷன், இப்படி வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்டிங்க், இந்த இடத்துல இந்த வேர்டு ரொம்ப நமக்கு முக்கியம். டிஸ்டிங்க் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம வேறு வேறான ஸ்டூடெண்ட்டு நமக்கு பார்த்தோன்னே தெரியும், இந்த ஸ்டூடெண்ட்டு இந்த ஸ்டூடெண்ட் இந்த ஸ்டூடெண்ட்டு. ஸோ இந்த திங்ஸ் வந்து வட்ட வடிவில் அரேஞ்ச் பண்ணுறப்போ அது வந்து டிஸ்டிங்காக இருக்குது, வேறுபட்ட, இது வந்து நமக்கு வேறுபட்ட திங்ஸு அப்படின்னு வர்றப்போ வி ஆர் யூஸிங் த ஃபார்முலா N-1 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். ஸோ வட்ட வடிவில் அரேஞ்ச் பண்ணுறப்போ அந்த வாட் வி ஆர் அரேஞ்சிங் அந்த திங்ஸ் எல்லாமே வேறுபட்டு டிஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னா வி ஆர் யூஸிங் திஸ் ஃபார்முலா. ஸோ ஹியர் 8-1 ஸோ ஈக்குவல் டு 7 ஃபேக்டோரியல்